மதுரையில் மக்கள் அதிகம் வந்து செல்லும் பொது இடங்களில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய சுகாதார பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் முழுமையாக தடுப்பூசி செலுத்திய 35 ஊராட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, தடுப்பூசி செலுத்தி இருந்தால் மட்டுமே பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் என்ற கட்டுப்பாடு விதிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுவாக ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருள் வாங்க வருகிறவர்களுக்கு அந்த இரண்டு முறை தடுப்பூசி போட்டிருக்கிறார்களா என்ற பரிசோதித்து அவர்களுக்கு உரிய அந்த பொருள்கள் வாங்குவதையும், அதே நேரத்தில் கோயில்களுக்கு பொது இடங்களிலே கூடு இடங்களிலே அது போன்ற பரிசோதனை செய்வதோடு இந்த டாஸ்மாக் மது அருந்தக்கூடிய இடங்களிலே கட்டாயமாக இரண்டு முறை தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள் என்று பரிசோதித்து அவர்களுக்கு அந்த மதுபானத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையாக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இங்கே அறிவித்திருக்கிறோம்.